வணக்கம் சார். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காருங்கிறதுக்காக. அப்புறம் அடுத்து பாக்யா மேடம்க்கு. பாக்யா மேடம், நீங்க அவங்க ஐஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எங்க ஐஸ் ஓபன் பண்ணிட்டீங்க, அவ்வளோ சொல்லிட்டீங்க. அதுவே எங்களுக்கு இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. அடுத்து என்னன்னா, நான் படிச்சதே வந்து ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் படித்தேன். நான் வந்து ஜாயின் பண்ணது காரணமே வந்து இந்த ஊர்ல இருந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து ஃபாரின் அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஸ்கூல்ல இருந்தே, சாரி ஸ்கூல்ல இருந்து சொல்ல முடியாது, காலேஜ் ஸ்டார்டிங் நான் ஜாயின் பண்ணது காரணமே அதுவாக தான் இருந்துச்சு. ஆனா அந்த அடுத்த ஸ்டெப்புங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. இப்ப வந்து மேக்ஸ்ல ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் வந்துருச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வச்சாச்சு எங்கேயாச்சும் மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்புங்கிறதே வந்து எக்ஸ்போர்ட்டுக்குங்கிறது பாத்தீங்கன்னா தெரியாது நிறைய பேர்த்துக்கு. எனக்குமே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது சொன்னா சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். கோயம்பேடு போனா வெங்காயத்தை தூக்கி அனுப்பிச்சிடலாம், கோயம்பேடு போனா தக்காளியை தூக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் நாங்களே இருந்தோம். பட் இதுக்குமே நான் வந்து அதோட எல்லா இதை பத்தியும் படிச்சிருக்கேன், ஃபுட்டை பத்தி படிச்சிருக்கேன். அந்த தவிர்த்து அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறதுக்குள்ள வந்து ஒரு நாலேஜுமே கிடையாது. ஸோ எல்லா இப்ப படிச்ச எங்களுக்கே வந்து இவ்வளவுதான் நாலேஜ். அப்ப படிக்காம இருக்கிறவங்களை கிட்ட என்ன நாலேஜ் இருக்குங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, படிக்காதவங்க. அது மாதிரி இப்ப வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு எஜுகேட் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட்டுங்கிறத. நாங்க வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றதுக்கு எங்களுக்கே வந்து 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சூஸ் பண்ணாத விதத்துல அது வந்து மேம் சொன்ன மாதிரி புதக்குழியோ அது மாதிரி தான் போய் விழுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை வாங்கிடுவாங்க. காசை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராசஸ்னே தெரியாது. ஒரு நாள் போய் உட்காருவோம். நிறைய நிறைய கிளாஸஸ் நடக்குது. இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸே நிறைய வந்து நடக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸை பத்தி நான் சொல்லணும்னு விரும்பல, வேற ஒரு கிளாஸ் பத்தி சொல்றேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து சப்ஹெட்டிங்ஸே வந்து 100 இருக்கும். ஆனா அவங்க அது வந்து ஒரு இதுல ஒரு ஒரு கோர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வெப்சைட்ல நீங்க போகும் போது அவங்க ஒரு வேற விதமா சொல்லி தருவாங்க. ஒரு லோக்கலா நம்ம இந்தியன் இதுன்ட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து எப்படி தெளிச்சு விடுவாங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து அதுல உள்ள என்ன இருக்கு, அது எக்ஸ்பிரிமெண்டலா நீங்க என்ன பண்ணணுங்கிறத வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது வந்து யூ வில் லேர்ன். அதர்வைஸ் யூ வில் நாட் கெட் த நாலேஜ் ஆஃப் இட். அதே மாதிரிதான் இந்த எக்ஸ்போர்ட் 1 டே கிளாஸுங்கிறதும் வந்து சும்மா நேம் சேக்குக்கு ஓகே, நமக்கு அப்படியே ஆசையை உள்ள இருந்து கிளப்பி விட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு உட்காந்துட்டு நம்ம இது பண்றோம்ல இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருவாங்க. பட் யூ வில் நாட் பி ஏபிள் டு கோப் அப். அது என்ன அர்த்தம்னா அதை நீங்க செய்ய முடியாது. சும்மா ஒரு டாபிக் தெரிஞ்சு எந்த விஷயமுமே பண்ண முடியாது. டாபிக்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ எக்ஸ்பிரிமெண்ட் இட் அண்ட் யூ ப்ராக்டிஸ் இட் யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட். இந்த மாதிரி வந்து அது ஏமாத்துறதுன்னு சொல்லவே மாட்டேன் நான். அவங்க ஏமாத்துறாங்கன்ட்டு இது நம்மளா போய் வாலண்டியரா ஏமாந்துட்டு வரோங்கிறது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து இதுல வந்து எஜுகேஷன் இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், மணி இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறது தான் நான் சொல்லணும். காசு வச்சிருக்கவனே வந்து என்ன நிலைமையில இருக்கான்ட்டு நாங்க டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோம். காசு இல்லாம படிப்பு இல்லாம படிப்பு அகைன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணணும்னா பண்ண முடியாது. அதுக்கு பணமும் வேணும், மேம் சொன்ன மாதிரி டைமும் வேணும், நாலேஜும் வேணும், எல்லாமே வேணும். எல்லாமே இருந்தாதான் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். சும்மா வந்து எதுவுமே இல்லாம பண்ண முடியுங்கிறது வந்து சும்மா போங்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது அடுத்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா இது இந்த மாதிரி வந்து லைஃப்ல வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஏமாறாதீங்க. நிறைய வந்து நாங்கெல்லாம் ஏமாந்துருக்கோம், 7 இயர்ஸா ஏமாந்துருக்கோம். இன்னுமே வந்து ஈஸியா வந்து ஒரு சிம்பிளா வந்து உமன் சொல்லணும்னா ஒரு கடைக்காரன்ட்ட ஏமாறுவோம்,
வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஏமாறுவோம், மேடு கிட்ட ஏமாறுவோம், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏமாறுவோம். இது வந்து நான் எக்ஸ்போர்ட்டுக்காக சொல்லணும்னு தெரியல, ஜென்ரலா வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அதை வந்து ஒரு 3-4 times வந்து அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அது வந்து இப்படி நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா இது இதா இருக்குமா, அது வந்து உண்மையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணுங்க. அது வந்து சும்மா வந்து ஒரு விஷயத்த ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. இன்னொரு முக்கியமான விஷயம், சாரி நான் எழுதி வச்சுட்டு தான் பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், அதான் நீங்க இப்ப கிளாஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு சும்மா போய் உட்கார்ந்த உடனே யாருமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம போய் கேட்கறதே வந்து சார் என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, எனக்கு பையர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு சொன்னா வந்து அது எப்படி இருக்குன்னா என்ன சொல்றது, எனக்கு எக்ஸாம்பிளே சொல்ல வரல, அந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான இதா இருக்கு. நான் போய் கிளாஸ்ல உட்காருவேன், எனக்கு 100 marks கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. அது அது வந்து சாத்தியப்படாத விஷயம். அதுவே எப்படி சாத்தியப்படாதோ, அதுவும் வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸ், எக்ஸ்போர்ட்ங்கிறதுல வந்து இது வந்து இட் இஸ் பியாண்ட் ஆர் கண்ட்ரோல். அதாவது ஒரு கிளாஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் ரூம், அடுத்து ஒரு அந்த கம்யூனிட்டி, அடுத்து ஒரு ஸ்டேட், அடுத்து இந்தியா, அப்புறம் இந்தியா தாண்டி ஒரு வேர்ல்டு, இவ்வளோ பேர் இருக்க இடத்துல சும்மா ஒரு ஒரு விஷயத்த வந்து யாருமே வந்து தூக்கி தந்துட மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் தேவை. ஸோ இட் இஸ் அ காம்படிஷன், இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட், யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட். You, until and unless you work for it, you will not earn it. இது வந்து எல்லாத்துக்கும் தான். சொகுசா உட்காந்து சாப்பிட்டு போறதுக்கு வந்து இது பந்தி கிடையாது. சார் வந்து எங்க கிட்ட டெய்லி ஒன்னு சொல்லுவாரு, நான் வந்து பிரெக்னண்டா இருந்தேன் லாஸ்ட் 2 weeks வரைக்கும். ஸோ என்னால சில நேரம் வந்து என்னால ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க் பண்ண முடியாம இருக்கும் போது எனக்கு ஒண்ணு மட்டும்தான் எனக்கு மோட்டிவேட் பண்ண, நான் ஒர்க் பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா என் மண்டுக்குள்ள நான் ஒர்க் பண்ணலங்கிறது ஓடணும். நான் ஒர்க் பண்ணல, நான் படிச்சதுக்கு நான் இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறதுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அப்ப வந்து சாரோட மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்னா, மெனக்கெடணும், ஓடணும், இது ரெண்டு இருந்தாதான் லைஃப்ல வந்து சக்சீட் பண்ண முடியும். நான் வந்து அப்ப ஓடலைனாலும் அது முடிச்ச உடனே, அந்த ஃபேஸ் முடிச்ச உடனே அந்த தாட், அட்லீஸ்ட் அந்த தாட் ப்ராசஸ் ஆச்சும் ஆரம்பிக்கணும். இட் இஸ் நாட் தட் யூ ஷுட் இன்வால்வ் ஹோலி இன் த பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள போய் நீங்க ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல. அட்லீஸ்ட் உங்க மைண்டுக்குள்ளயாச்சும் ஓகே நம்ம கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க, நம்மள வந்து அவங்கள எப்படி 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 எல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த தாட் ப்ராசஸ் ஆச்சும் உங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து அடிப்படை. இந்த அடிப்படையெல்லாம் இருந்தாதான் ஓரளவுக்காச்சு போய் அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறதுக்கு வந்து அந்த பேசிக் லைனை ஃபில் பண்ண முடியும். நம்ம அந்த லைனையே தாண்டல அப்படின்னா வந்து அங்கேதான் நிக்கணும். இது நாள் வரைக்கும் நாங்களும் அங்கேதான் இருந்திருக்கோம், ஏன்னா நாங்க அந்த கோட்டை தாண்டல. கோட்டை தாண்டதுக்குரிய வழிகள் இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால நாங்க அதை தாண்டி போவோம். நீங்க எப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.